வணக்கம். 75வது சுதந்திர தின பெருவிழாவை நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிற தருணம். பட்டொளி வீசி பறக்கிற தாயின் மணிக்கொடிக்காக எத்தனை எத்தனை உயிர் தியாகங்கள். நினைத்து பார்க்கும் போதே நெஞ்சமெல்லாம் சிலிர்க்கிறது. சரி, இப்பொழுது அதை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன? அடுத்த தலைமுறைக்கு மூத்த தலைமுறை பட்ட கஷ்டத்தை சொல்வதற்காகவா? இல்லை இல்லை, பாதுகாப்பாய் வாங்கி தந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதற்காக. இப்ப வருங்கால தலைமுறை என்ன செய்ய வேண்டும்? இந்த தேசத்தின் மேல் பற்று வைக்க வேண்டும். அதனால்தான் பாரதி சொன்னான், தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இரு கண்கள் என்று. என் அன்புக்குரியவர்களே, அடுத்த தலைமுறைக்கு நம் தேசத்தை பற்றி சொல்லி வைப்போம். 16 வயதுகளிலும் 14 வயதுகளிலும் உயிர் நீத்த எல்லற்ற தியாகிகளின் பெருமைகளை எடுத்துச் சொல்லுவோம். நம்முடைய மாவட்டத்தின் அருகாமையில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது பணிப்பெண் குயிலியின் தியாகத்தை எடுத்துச் சொல்லுவோம். பெண்மணியாய் இருந்து பிரிட்டிஷ்காரர்களை எழுத்த வீர மங்கை வேலுநாச்சியின் பெருமையை எடுத்துச் சொல்லுவோம். மருது சகோதரர்களின் பெருமையை எடுத்துச் சொல்லுவோம். வீர நடகமுத்துக்கோனின் பெருமை எடுத்துச் சொல்லுவோம். வீர வாஞ்சியின் புகழை எடுத்துச் சொல்லுவோம். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருக்கிற பயணி போல அந்த நுழைவு சீட்டை பெற்றுக்கொண்டு தன் காரியத்தை செய்தானே வீரவாஞ்சி. திருப்பூரில் தன் உடலே சரிந்த போதிலும் தாய் திருநாட்டின் அன்னை மணிக்கொடியை கையில் பிடித்தபடியே சரிந்தானே திருப்பூர் குமரன். எண்ணற்ற தியாகிகளின் தென்னக தியாகிகளை உயர்த்தி பிடிக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. வரலாற்று பக்கங்களில் தியாகிகளின் பெயர்கள் வேணால் மறைக்கப்பட்டிருக்கலாம், அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொரு மனதிலும் விதைக்கப்பட வேண்டும். குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு தியாகத்தை சொல்லிக் கொடுப்போம். புகழ்மிக்க பாரதத்தை உருவாக்குவோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.